வணக்கம். ஹலோ ஹாய், நான் உங்கள் பிசிக்ஸ் சம்மேளன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா முருகேசன். இன்றைய தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி ஸ்டாக் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் வீட்டுக்குள் இருப்பதே பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் கரும்புஞ்சை நோய்க்கு இதுவரை 518 பேர் பாதிப்பு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஆந்திர பாரம்பரிய மருந்துக்கு மாநில அரசு அனுமதி. ரூர்கேலாவில் இருந்து 6 டேங்கர் லாரிகளில் 90.64 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் மதுரை வந்தது. ஊரடங்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் ஒத்துழைப்பு தேவை. முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு கோரிக்கை. 12 வகுப்பு பொது தேர்வு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஆலோசனை. உயர் அதிகாரிகளுடன் பங்கேற்பு. விவசாய செய்திகள். வரும் 4 தேதியிலிருந்து 120 நாட்களுக்கு பாசன வசதிக்காக வைகை அணையை திறக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வானிலை அறிக்கை. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 5 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய பெட்ரோல் டீசல் விலை. ஜூன் 1 தேதியில் இருந்து டீசல் விலை 90 ரூபாயை தாண்டியது. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 95.99 ரூபாயாகவும் டீசல் விலை 90.12 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. விளையாட்டு செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் வெற்றி. இத்துடன் தலைப்பு செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதைவிட நல்ல செய்திகளை பின்வரும் வீடியோக்களில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பிசிக்ஸ் தமிழன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.